வணக்கம் மக்களே, நேரம் காலம் பார்க்காம நடிகர் விஜயகாந்த் என்ன விஷயம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? கேட்டால் நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாங்க, அதே மாதிரி தான் நடிகர் அம்பாவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம். அட, அப்படி என்னதான்ப்பா விஷயம் அவர் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாங்க இந்த வீடியோவை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் திரையுலகத்தில் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு ரசிகர்களால் அன்பாக போற்றப்படக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது வேறு யாரும் இல்லைங்க, அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். ஏன் அவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கான முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் யாரோட மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருப்பாராம். அந்த வகையில் பார்த்தா யாருக்கு என்ன உதவினாலும், அதுவும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் அதை அற்புதமாக செஞ்சுருவாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் அவரே நான் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு தன்னைத்தானே பந்தா காட்டுற ஒரு பழக்கம் இவர்கிட்ட கிடையவே கிடையாதான். இவர் செஞ்ச உதவினால நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் மேலேயும் வந்திருக்காங்களாம், அதோட அவங்களோட வாழ்க்கையில் காப்பாற்றப்பட்டும் இருக்காங்களாம். சினிமா பிரபலங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு முதல் ஆளாக நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான குணம் உள்ளவர்னா அது நம்ம விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, பசியை போக்குறதுல அவர் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சரியான உணவு கொடுக்கணும், எந்த அளவுக்கு செலவானாலும் சரி அதை சிறப்பாக செய்வாராம். இந்த நிலையில் இந்த மாதிரி ஒரு மாமனிதரான விஜயகாந்தை பார்த்து இந்த விஷயத்தில் எனக்கு பயம் அப்படின்னு நடிகர் அம்பா சொன்னது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அம்பாவும் கேப்டன் விஜயகாந்தும் சேர்ந்து தர்ம சக்கரம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்போது அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு பொள்ளாச்சி ஏரியாவில் நடந்துச்சான். அப்போது கூட்டம் ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்ற காரணத்தினால சீக்கிரமாகவே அதிகாலையிலே படத்தோட படப்பிடிப்பை ஆரம்பிச்சிருவாங்களாம். இதனால் இந்த படப்பிடிப்பை காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நடத்த முடிவு செஞ்சுருக்காங்க. அப்போது நம்ம விஜயகாந்த் நடிகர் ரம்பா கிட்ட எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரம்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு தானே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் காலையில் 4:30 வந்துட்டேன், நீயும் அதே மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நடிகை ரம்பாவும் அவர் இருக்காரா அப்படின்னு பார்க்குறதுக்கு 4:30 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ 4:30 வந்து சேரில் உட்காந்துட்டு இருந்தாரான் நம்ம கேப்டன். இதை பார்த்து அவங்களுக்குமே அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்திருக்குது. நேர விஷயத்தில் மட்டும் விஜயகாந்தை பார்த்தா பயம் அப்படின்னு நடிகர் அம்பா சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜயகாந்த் இப்படி டைம் கீப் அப் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் நடிகர் ரம்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல உண்மை சம்பவங்களையும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.